வட்டி அதிகமா ஊர்ல இருக்குறதுனால நம்ம வட்டியில்லா கடன் திட்டம் ஒரு சில ஏரியால நடைமுறையில இருக்குது. அந்த வட்டியில்லா கடன்ல வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் 6 மாசத்துல நான் தந்துடுறேன் வட்டி இல்லாம கொடுங்கன்னு வாங்கினது, வாங்கி ஒரு 1 வருஷத்தை தர முடியல, 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதை திருப்பி கொண்டு போய் கொடுக்கும்போது இனிமே இந்த மாதிரி வராதிங்க, இனிமேல பொருள் வருவதா இருந்தாக்கா, வட்டியில்லா கடன் தேவையா இருந்தாக்கா, இப்போ 3 பவுன் நகை, அந்த நகைக்குள்ள காசு, இப்ப நான் 3 பவுன் தந்து இதுக்குள்ள நகைக்குள்ள மதிப்பீடு பணம் மட்டும் தான் தருவேன், நீங்க 3 மாசமும் 6 மாசமும் 1 வருஷம் திருப்பி தரும்போது அந்த நகையின் மதிப்பு 3 பவுனுக்குள்ள பணம் தான் எனக்கு தேவையில்ல, எனக்கு வட்டியெல்லாம் வேணாம். ஆனா அந்த நேரத்துல நகையோட அந்த 3 பவுன் நகையோட மதிப்பு எவ்வளவு, அந்த பணம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அது மார்க்க அடிப்படையில் கூடுமா? அப்படி இருக்கும்போது நம்ம ஜமாத்துல வந்து ஒரு மார்க்கஸ் வாங்குறதுக்காக பணம் வசூல் பண்றோம், வசூல் பண்ற பணம் பத்தல, பத்தாதனால ஒரு 7-8 வருஷமா கையில பணமாவே வச்சிருக்கிறோம். அத பணமாவே வச்சிடலாம, நகையா வாங்கி வச்சா அதுவும் லாபமா இருக்குமேன்றது என்னுடைய கருத்து. பதில் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் இருக்குல்ல, கடன் கொடுக்கல் வாங்கல், இந்த கொடுக்கல் வாங்கல்ல வந்து ஒருத்தர் கடன் கேட்டு வர்றாரு, நான் ஒரு 10,000 ரூபாய் கடனை கொடுக்கறேன், ஒரு 1 வருஷம் கழிச்சு அந்த 10,000 அவர் திரும்ப கொண்டு வந்து தரும் பொழுது பாத்தீங்கன்னா, நான் கொடுக்கும் பொழுது இந்த 10,000 வச்சு என்ன பொருட்களை என்னால் வாங்க முடிந்ததோ அந்த பொருளை அவர் திரும்ப கொடுப்பாரு 1 வருஷம் கழிச்சு. அப்ப போய் கடையில கேட்டா கொடுக்க மாட்டாங்க, 11,000 ரூபாய் கொடுப்பார். ஏன்னா பொருளாதாரத்துல மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு ஒரு பவுன் நகையை என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்களோ அடுத்த வருஷம் அதே ரேட்டுக்கு அதை வாங்க இயலுமா? அதுல சிக்கல் வந்துடும். அப்ப கடன் கொடுத்தவர் வந்து பாதிக்கப்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார ரீதியா அவருக்கு ஒரு சின்ன தேக்க நிலை ஏற்படுகிறது. இது மாதிரி தேக்கம் ஏற்படும் பொழுது அந்த காலத்துல இதுக்கு பஞ்சாயத்து கிடையாது. இன்றைக்கு இருக்கிற இந்த கரன்சியை மையமாக வைத்த பொருளாதார திட்டம் இருக்கு நடைமுறையில, அதனாலதான் இந்த சிக்கல். பேப்பருக்கு தான் வேல்யூ, அந்த காலத்துல பேப்பர் வேல்யூ கிடையாது, பொருளுக்கு தான் வேல்யூ. பொருளையே கொடுத்துருவாங்க, பொருளையே வாங்கிக்குவாங்க. அந்த பொருள் கையில இருக்கும் பொழுது அதுல ஒரு இழப்பு வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. தங்கத்தை தங்க தீனார்னு கொடுப்பாங்க, தீனார் என்ன தங்க நாணயம், தங்கத்தையே கொடுத்துருவாங்க, வெள்ளியே கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு சிக்கல் இருக்காது. பண்ட மாற்று பொருட்களை மாத்திக்குவாங்க, இந்த வத்தரணி வச்சுக்க, மிளகாய் எனக்கு கொடு, வெள்ளரிக்காய் வாங்கிக்க, வெண்டைக்காய் எனக்கு தான் அப்படின்னு பொருட்களை பண்ட மாற்றம் செய்யறவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய சிக்கல் வந்து விடாது. ஆனா இந்த காலத்துல பொருள் கை மாறுறது இல்ல, வெறும் பேப்பர் தான் மாறு. அந்த பேப்பர் என்ன ஆகும், அரசாங்கம் இந்த பேப்பருக்கு இந்த வருஷம் என்ன வேல்யூ நிர்ணயிச்சிருக்குதோ அதே வேல்யூ காலத்துக்கு நிக்காது, அடுத்த வருஷம் வேல்யூ மாத்திப்படும். இந்த 500 ரூபாய் தாளுக்கு இத்தனை பவுன் நகையை கொடுன்னு முதல்ல ஆர்டர் போட்டிருப்பான், 2 வருஷம் கழிச்சு பார்த்தனா 500 ரூபாய் தாளுக்கு தங்க நகையே கிடையாது, இன்னொரு 10-500 ரூபாய் சேர்த்து கொண்டாதான். அப்ப அரசாங்கம் நிர்ணயிக்கிற நிர்ணயத்தை வைத்து பொருளாதார திட்டம் மாறிக்கொண்டிருக்கிற காரணத்தினால கடன் கொடுத்தவர் வந்து பல நேரங்களில் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்னைக்கு வாங்கின மாதிரி வாங்க முடியலையே, அன்னைக்கு இவர் கையில 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், அந்த 10 லட்சத்தை அந்த இடத்தை வாங்கி போட்டிருப்பேன், இன்னைக்கு போய் கேட்டா 15 லட்சம் கொடுங்குறாரு, என்னால வாங்க முடியல அப்படின்னு திணறுவாங்க. இப்படி திணறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, பொருளாதார ரீதியாக கடன் கேட்கிறவர்களுக்கு கடன் கிடைப்பது அரிதாகி போகிறது. நம்ம இன்னைக்கு கேட்கிறான்னு கொடுத்துருவோம், நம்மள கஷ்டப்படணும், நமக்குள்ள நாளைக்கு நஷ்டம் அப்படின்னு பல பேர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல வழிமுறை இருக்கிறது. நபிகள் நாயகம் காலத்துல எப்படி தங்கத்தை மையமாக வைத்து தங்களுடைய பொருளாதார கொடுக்கல் வாங்கல அமைச்சுக்கிட்டாங்களோ அது மாதிரி நாமும் தங்கத்தை மையமாக வைத்து அமைத்து கொண்டால் இதுல கொடுக்கிறவர் வந்து பெரிய அளவுல பாதிப்புக்கு உள்ளாக மாட்டார். நான் இன்னைக்கு வந்து கடன் கேட்கற ஒருத்தட்ட போய் எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, 10 லட்சத்தை தரமாட்டேன்பா. நான் அதுக்கு இன்னைக்கு தங்கத்தினுடைய வேல்யூ என்ன, தங்கத்தினுடைய வேல்யூ இந்த 10 லட்சத்துக்கு என்னால ஒரு 10 பவுன் நகை வாங்க முடியும்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு லெவலுக்கு 10 பவுன் நகை உங்க கையில நான் தர்றேன், 1,000 ரூபாயத்தான் தர்றேன். ஆனா போடுற அக்ரிமெண்ட் எப்படி போடணும், இன்னைக்கு லெவலுக்கு இந்த 10 லட்சத்தை கொண்டு போய் நான் நகைக்கடையில் கொடுத்தா எனக்கு 10 பவுன் நகையை கொடுப்பாங்கல்ல, இப்ப நான் போடுறேன் 10 பவுன் நகையை உன் கையில் கொடுக்கிறேன். அதான் உண்மையும் கூட போய் கிடையாது, 10 லட்சத்தை கொடுத்தா 10 பவுன் கொடுக்க போறாங்க தானே, அதனால 10 பவுன் நகையை தர்றதா வச்சுக்குவோம். எனக்கு நீ திரும்ப தரும் பொழுது நீ பணமா காசா தர தேவையில்லை, இன்னைக்கு என்கிட்ட வாங்கிட்டு போகக்கூடிய 10 பவுன் நகையை திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வச்சா கொடுத்த நகை கொடுத்த மாதிரி திரும்ப வந்துடும். 5 வருஷமாகட்டும், 10 வருஷமாகட்டும், 20 வருஷமாகட்டும் அவருடைய பொருளாதாரத்துல ஒரு பெரிய மாற்றமோ ஒரு பெரிய இழப்போ ஏற்பட்டிருக்க போவதில்லை. சில நேரத்துல வாங்கினவருக்கு பாதிப்பு வரலாம், வாங்கினவரு வாங்கும்போது 10 லட்சத்துக்கு 10 பவுன் வாங்கினார்ல, கொடுக்கும்போது 10 பவுன் நகையை போய் கடையில கேட்க போனா 12 லட்சம் பாரு, அது தவிர்க்க முடியாது. கொடுக்கிறவர் வாங்குறவருடைய பாதிப்புகளை கணக்கு போட்டு பார்த்தா கொடுக்கிறவர் பாதிப்படைஞ்சா கிடைக்கவே கிடைக்காது.
நான் கொடுத்த பொருள் என் கைக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டால் இந்த கொடுக்கல் வாங்கல இருக்கிற சிக்கல் ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்கிறது. மார்க்கமும் அதை அங்கீகரிக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது என்ன கேக்குறாங்கன்னா, அப்ப நம்முடைய ஜமாத்துடைய மர்க்கஸ்கள் இந்த பிற தேவைகளுக்காக வேண்டி பணத்தை வசூல் பண்றோம், வசூல் பண்ணக்கூடிய பணத்தை இன்னும் நமக்கு தேவையான பணம் வந்து சேரல அப்படின்றதுக்காக வேண்டி பணத்தை கையிலே வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தா நாளுக்கு நாள் அந்த பண மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. இன்னைக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கையில இருக்கிறது, ஆனா நமக்கு தேவை 20 லட்சம் ரூபாய். 20 லட்சம் ரூபாய் இருந்தா தான் அந்த இடத்தை வாங்க முடியும். ஆனா இன்னும் 10 லட்சம் ரூபாய் சேரட்டுமேனு இந்த 10 லட்சத்தை ரிசர்வ்ல வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்குவோம், 2 வருஷம் கையில வச்சுக்கிட்டே இருந்தா 10 லட்சத்துடைய வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டே வரும். 2 வருஷம் கழிச்சு பார்த்தா அதனுடைய மதிப்பு, பண மதிப்பு ரொம்ப அற்பத்திலும் அற்பமாக மாறி போயிடும். அப்போ ஜமாத்துடைய பணத்தின் மதிப்பு குறைகிறதே, இதை வேற எதுல முதலீடு பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு நம்முடைய ஜமாத்துடைய சட்டத்திட்டங்கள் எந்த விதத்திலும் தடையாக இருப்பதில்லை. நீங்க விரும்பினா உங்களுடைய கிளையோ அல்லது மாவட்டமோ சேர்ந்து அமர்ந்து உட்கார்ந்து எதுல வந்து ஒரு பெரிய அளவுல பாதிப்பு வராது என்று அத்தனை பேரும் முடிவெடுத்து தங்கத்தை வாங்கி வைப்போம், அல்லது இந்த 10 லட்சத்துக்கு என்ன இடம் கிடைக்குதோ அந்த இடத்தை வாங்கி போடுவோம். ஏன்னா அது இதுவெல்லாம் இன்றைக்கு பெரிய கொண்டிருக்கிற வியாபாரங்கள், நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டு தான் போகுதே தவிர அது பின்னோக்கி போறதே கிடையாது. இன்னும் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் போகல, போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. திடீர்னு சுனாமி வந்துச்சு, கன்னியாகுமரியில எல்லாம் ரேட்டு தர ரேட்டுக்கு ஆயிடுச்சு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 5000 ரூபாய் 500 ரூபாய்க்கு வேணுமான்னு கேட்கறோம். சில நேரத்தில் அப்படியே ஆகலாம், அது அதையும் எதிர்பார்த்து தான் செய்யணும் போகும் பொழுது. அதையெல்லாம் ஓரளவிற்கு மனித அறிவை உட்படுத்தி சிந்தித்து பார்த்து எதையாவது ஒரு பொருளை வாங்கி வைப்போம், அது ஏதாவது வியாபாரத்தில் போட்டு வைப்போம் என்று போட்டு வைத்துக் கொண்டால் அதுக்கு நம்முடைய ஜமாத்துடைய செட்டப்புகள் எந்த விதத்திலும் அதற்கு தடையாக இருக்க போறது இல்லை. இன்னும் சொன்னா நம்முடைய மாநில தலைமைக்காக வசூல் பண்ணணும், அது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். அது ஆரம்பத்தில் ஒரு நிர்வாகம் மாறுகிற நேரத்தில், போற நிர்வாகம் நான் நிர்வாகத்தில் இருக்கிற நேரத்தில் ஒரு 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு முந்தைய நிர்வாகத்தினர் வசூல் செய்து வச்சிருந்தாங்க. அந்த வசூலிச்ச தொகை போதுமானது இல்லை, நமக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு மேல தேவைப்பட்டுச்சு. ஒரு 25 லட்சம் ரூபாய் தான் கையில இருந்துச்சு. ஆனா இந்த 25 லட்சத்தை இப்படியே கையில வச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது, பொருள் மதிப்பு குறைஞ்சிடும் என்று சொல்லிவிட்டு ஒரு நேர்மையான நாணயமான வியாபாரி ஒருத்தரை தேர்வு செஞ்சு அவருடைய வியாபாரத்துல முதலீடு செய்வதற்காக ஒரு தொகையை கொடுத்தோம். அதே மாதிரி சென்னையிலேயே ஒரு இடத்தை, காணத்தூருங்கிற பகுதியில ஒரு இடத்தை வாங்கி போட்டு அதுல அதை இன்வெஸ்ட் பண்ணோம். இன்னைக்கு அல்லாவுடைய இருவினால் நம்முடைய தலைமைக்கு சொத்து வாங்கும் பொழுது அந்த ரெண்டையும் கணக்கை க்ளோஸ் பண்ணி அவங்களும் இருந்த அந்த முதலீட்டு பணத்தையும் வாங்கணும், காணத்தூர்ல இருந்த அந்த நிலத்தையும் வித்தோம், ரெண்டையும் வித்து கிடைச்ச தொகையை கொண்டு நம்ம ஜமாத்தினுடைய தலைமையகத்துக்கு அந்த பொருளாதாரத்தை செலவிட்டு இருக்கிறோம். அதனால அதுவும் செய்யலாம், அமைப்பு ரீதியாக அதுல எந்த ஒரு தடையும் இல்லை.